Hi friends, Assalamu alaikum. Welcome to Cooks Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற ரெசிபி பிரெட் குலாப் ஜாமூன் செய்ய போறோம். அதுக்காக நான் வந்து 2 பாக்கெட் பிரெட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து நான் ஏதோ சைடுலாம் கட் பண்ணல. இது ஏனா நம்ம மிக்ஸில போட்டு பவுடர் பண்ண போறதுனால நான் அப்படியே முழுசா எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இதை வந்து நம்ம மிக்ஸியில இப்ப போட்டு பவுடர் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மிக்ஸி ஜார்ல பிச்சு போட்டு நம்ம வந்து மிக்ஸியில அடிச்சு எடுத்துட்டு வர போறோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நான் எல்லா பிரெட்டையும் பவுடர் பண்ணி ஒரு பவுல்ல மாத்தி வச்சிருக்கேன். எல்லா பிரெட்டையும் அந்த பிளாக் கலர் அந்த இது சைட்ல உள்ளதெல்லாம் நான் கட் பண்ணவே இல்லை. நம்ம எப்படி பால் வந்து பிடிச்சி பொறிச்சு எடுக்கிறப்ப அது ப்ரௌன் கலர்ல மாறும், அதனால அந்த சைடு இதெல்லாம் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் பவுடர் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். இப்ப இதுல பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஒரு கிளாஸ் பால் எடுத்திருக்கேன், காய்ச்சி வச்ச பால், பசும்பால் எடுத்திருக்கேன் நான் ஒரு கிளாஸ். இப்ப இதை ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பால் ஊத்தி தான் நம்ம மிக்ஸ் பண்ணோம். நம்ம நல்லா இந்த பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி இப்ப இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். இது ரஃபா இல்லாம சாஃப்டா நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தா தான் நம்மளுக்கு வந்து பால் பிடிக்க கரெக்டா இருக்கும். இதை பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஏன் பால் ஊத்தி வந்து நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்றோம்னா, பால் ஊத்தினா நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம, அதனாலதான் நம்ம வந்து இந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்றோம். இப்ப எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாருங்க நல்லா சாஃப்டா வந்திருக்குது. இப்ப இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும், அதுக்குள்ள நம்ம அந்த சீனிப்பாக ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சு அதுல 1 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேன் நானு. அந்த சுகரை இதுல ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு தான் சுகர் எடுத்திருக்கேன். இப்ப இந்த சுகரை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பவுல்ல. இப்ப அதே கிளாஸ் ஆட்டி 2.5 கிளாஸ் நான் வாட்டர் ஆட் பண்றேன் இதுல. இதோட 1/2 இன்ச் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதோட நான் வந்து கலருக்காக 2 பிஞ்சஸ் குங்கும பூ நான் ஆட் பண்றேன். உங்களோட ஆப்ஷனல் தான் இது, உங்களுக்கு வேணும்னா நீங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 2 பிஞ்சஸ் மட்டும்தான் இது கலருக்காக. இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்ப நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இத வந்து ஒன்னொன்னா நம்ம சின்ன சின்னதா எடுத்து பால் பிடிச்சிடலாம். இப்ப இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து நம்ம சின்ன சின்ன பீஸா உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வந்து பால் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்து இந்த மாதிரி சீக்கிரமா ஒன்னொன்னா எடுத்து போட்டீங்கன்னா நம்ம அப்புறமா டைட்டா வந்து நல்லா ரவுண்டா பால் பிடிக்க ஈஸியா இருக்கும். அதனாலதான் நான் இப்படி வந்து போடுறேன். உங்களுக்கு எந்த ஷேப்க்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இத மாதிரி நான் எடுத்துட்டேன். இப்போ வந்து இத வந்து நம்ம பால் மாதிரி நல்லா ரவுண்டா ஷேப்ல புடிச்சுக்கலாம். ஏன் இந்த மாதிரினா, இதை வந்து சீக்கிரமா இதே மாதிரி எடுத்து எடுத்து போட்டு நம்ம செஞ்சோம்னா சீக்கிரமா அந்த ரவுண்ட் பால் மாதிரி புடிச்சிடலாம் நம்ம. இத பாருங்க, நல்லா இந்த ஷேப்க்கு வந்திருக்குது. இப்ப இதே அளவுக்கு நான் எடுத்து போட்டிருக்கிறதுனால எல்லாம் ஒரே அளவுக்கு ஒரே மாதிரி அளவுல பால் வரும் நம்மளுக்கு. அதே மாதிரி இப்ப எல்லாத்தையும் அதே மாதிரி பால் மாதிரி நல்லா ரவுண்டா டைட்டா பண்ணோம். அது வெடிப்பு வந்து விட்டுச்சுன்னா நம்ம பொறிக்கிறப்ப அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து தனித்தனியா பிரிஞ்சிரும், அதனால நல்லா டைட்டா இந்த மாதிரி நம்ம வந்து பிடிக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா சீனிப்பாகு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு வந்துருச்சு. கலர் பாருங்க, குங்குமப்பூ போட்டதுனால கலர் எப்படி இருக்கு. எப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத வந்து கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப ஆஃப் பண்ணியாச்சு. இப்ப மூடி வச்சிடலாம் இத. இப்ப இதை மூடி வச்சு ஆறிக்கிட்டே இருக்கட்டும் அப்படியே. அதுக்குள்ள நம்ம இன்னொரு பேன் வச்சு இந்த பேன் நல்லா சூடாயிடுச்சு, இதுல ஆயில் ஊத்திக்கலாம். பொறிக்க தேவையான ஆயில் வந்து நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப எல்லா மாவியும் இந்த அளவுக்கு இந்த ஷேப்க்கு நான் வந்து புடிச்சு வச்சிருக்கேன் எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்க்கு. பாருங்க நல்லா வெடிப்பு இல்லாம நான் புடிச்சு வச்சிருக்கேன். இப்ப ஆயிலும் நல்லா சூடாயிடுச்சு.
இப்போ வந்து நம்ம அந்த பால் பிடிச்சு வச்சிருக்கிறத ஒன்னொன்னா எடுத்து நம்ம இந்த ஆயில்ல போட்டுக்கலாம். ஸ்லோ பிளேம்ல தான் வச்சுக்கணும், ஸ்பீடா வச்சுட்டா கருத்துரும். அதனால வந்து ஸ்லோ பிளேம்ல வச்சுதான் ஒன்னொன்னா இந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுக்கணும். நம்ம எல்லா உருண்டையும் நாங்க போட்டுட்டோம். இப்போ வந்து இது வந்து ஒரு கரண்டி வச்சுலாம் நம்ம வந்து இதை திருப்பி விடக்கூடாது. இப்படி பேனை எடுத்து இப்படி இப்படி நம்ம சுத்தி விட்டா அதுவே நல்லா பரண்டு பரண்டு நல்லா வேகும் அந்த ஆயில்லயே. நம்ம கரண்டி வச்சு இப்படி இப்படி பரட்டுனா நம்மளுக்கு வந்து உடஞ்சிட்டு வந்துடும். நல்லா ஆயில்ல போட்ட உடனே நல்லா உப்பி வருது பாருங்க. இப்ப நல்லா எல்லாம் செவந்து நல்லா வந்துருச்சு. இப்ப இதெல்லாம் வந்து ஒரு பேன் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இப்ப இதை ஒரு பிளேட்ல மாத்தி நான் வந்து கொஞ்சம் ஆற விட்டுருக்கேன். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து சீனி பாகுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அதுல போட்டோம்னா உடஞ்சு போயிடும். இப்ப சீனி பாகும் நல்லா ஆறிடுச்சு, நம்ம பொரிச்சு வச்ச பால்ஸும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒன்னொன்னா எடுத்து நம்ம வந்து இந்த சீனி பாகுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒன்னொன்னா எடுத்து சீனி பாகுல ஆட் பண்ணிட்டு சும்மா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டா, ஏன்னா இல்லைனா உடஞ்சிரும். இப்ப நல்லா ஒரு மணி நேரத்துக்கு இதை நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம இதை பார்ப்போம். கிட்ட சூப்பரா வந்திருக்குது பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. Thank you for watching.